ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் நாம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 7ல் அக்டோபர் 24 அன்று ஒளிபரப்பான ப்ரோமோ 1, 2, 3 மூணு ரிவ்யூ தான், மூணு ப்ரோமோ ரிவ்யூ தான் இந்த எபிசோட பாக்குறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. இப்ப விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டூன் வித் அஸ். ஸோ பிக் பாஸ் வீட்டில் இன்னைக்கு ஒரு டாஸ்க், இந்த டாஸ்க்ல வந்து ஒரு பெரிய சண்டை, அப்புறம் வந்து காதலுக்கான டாக்ஸிக் விஷயங்கள், இதெல்லாம் தான் இன்றைய மூணு ப்ரோமோல நடந்தது. டாஸ்க் என்னன்னா, பிக் பாஸ் வீடு ஸ்மால் பாஸ் வீடு ரெண்டு பேருக்குமே தான் அந்த டாஸ்க் வைக்கிறாங்க. அவங்க அதாவது ஓடி வந்து போனை வந்து சார்ஜில் போகணும், ஆனால் எல்லாருக்குமே சார்ஜர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அது மாதிரி ஒரு டாஸ்க் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து யுகேந்திரன், பிரதீப், மணி இவங்கெல்லாம் போயிடுறாங்க. ஸோ செகண்ட் ஆன ஒரு இதில் வந்து என்னன்னா, ஐஷு காலை தட்டி விடுன்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. விஷ்ணு வந்து கீழே விழுறாரு. ஆக்சுவலி வந்து ஐஷு தான் தட்டி விடுறாங்க காலை, ஓகே. ஆனா அந்த சவுண்ட் கேக்குது, எது எதோட லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல, ஓகேவா. சோ விஷ்ணு கீழே விழுந்துறாரு. அதன் பிறகு பெரிய சண்டை. அந்த பெரிய சண்டையிலும் என்ன சொல்றது, நிக்சனும் விஷ்ணுவும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. காரணம் என்னன்னா, விஷ்ணு வந்து அக்ஷயாவ டார்கெட் பண்றாரு, ஓகே. ஸோ அக்ஷய் என்ன சொல்றாங்க, நான் அவங்களை தட்டி விடல அப்படின்றாங்க. அவங்க உடனே இவர் என்ன, அது அடிக்க போனாரா என்னன்னு தெரியல, நீ எப்படி சார்ஜர்ல வந்து போனை வச்சிடற பாத்துற அப்படின்ட்டு விஷ்ணு வந்து பயங்கரமா சத்தம் போடுறாரு. அப்ப நிக்சன் வந்து உள்ளார வர்றாரு. இது என்ன, இது ஒரு வேலை அப்படியே தெரிஞ்சோ தெரியாமோ பட்டதாவே இருக்காங்க, நீ அடிக்க போயிடுவியா. உதாரணத்துக்கு வந்து விஜயவர்ம வந்து இதே மாதிரி தட்டி விட்டாரு. தட்டி விட்டப்ப விழுந்துட்டாங்க எல்லாமே, நம்மளுக்கு தெரியும், போட்டு அடிச்சாரு எல்லாமே பண்ணாரு. ஆனா அதுக்காக சண்டை போட்டாங்க, விஷ்ணுவும் விஜயவர்மா கூட சண்டை போட்டாங்க. பட் அடிக்கிற போல தட்டி விட்டாரு, யாரு, விஷ்ணுவும் தட்டி விட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டாரு, யாரா விஜயவர்மா கேட்டாரு. இங்க என்னன்னா, அடிக்கிறதுக்கே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அதுக்குதான் வந்து நிக்சன் சொல்றாப்ல, நீ 1000 இருந்துட்டு போ, நீ எப்படி கை வாங்குவ, நீ எப்படி அடிச்சிருவ அப்படின்ற மாதிரி சண்டை பெருசா போயிட்டு இருக்கு. அந்த சண்டையினுடைய நீச்சி, அதனுடைய பயங்கரமா அந்த சண்டை போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, பிரதீப் வந்து அதை வந்து சமாதானப்படுத்துறாரு. விஷ்ணு வந்து ஐயோ கொஞ்சமா அது வந்து காமா தான் விளையாடா, எதுக்குடா இப்படி வந்து அடிச்சின் சண்டை போடுற அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு ப்ரோமோலும் இதுதான் நடந்தது. மூணாவது ப்ரோமோல வந்து இது எப்பயுமே நடக்கிறது தான், கொலையா கொள்ற மாதிரி ஓ நல்லது தான் சொல்றேன். என்னது, யாரு கூட எமோஷனலா கனெக்ட் ஆகுது, யாரு கூட எமோஷனலா கனெக்ட் ஆகுது, யாரு கூட எமோஷனலா கனெக்ட் ஆகுது, யாரு கூட எமோஷனலா கனெக்ட் ஆகுது. இதை தான் வந்து மணி வந்ததுல இருந்தே நீ ரவீனா கிட்ட சொல்லிருக்காரு. ரவீனா, நான் அப்படி பண்ணலையே, ஏன் இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருக்கீங்க, ஏன் நீ இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குது. நான் ஒண்ணு அப்படி நான் வந்து எதுக்காக மூஞ்ச அப்படி வச்சுட்டு இருக்கேன் உனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கதை வந்து தேர்ட் ப்ரோமோல போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்றைய ப்ரோமோல வந்து நடந்த முக்கிய நிகழ்வுகள். சரி, வேற ஏதா இருந்தாலும் உங்க கருத்துக்கு வந்து பின்னடங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூட வருது உங்கள் ஜாக்கி சேகர். மற்றும் வாய்ஸ் ஓவர் கிடையாது, பட் இருந்தாலும் பேசி பேசி பழக மாட்டேன். ஜாக்கி சேகர், பாய் பாய்.